சில்க்கு மரமே சில்க்கு மரமே சில்லென்று பூக்க வா வா சீனி பழமே சீனி பழமே செவ்வாயில் சேர வா வா பத்திரிகை நண்பர்களுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். பாயும் புலி திரைப்படத்தோட சிங்கிள் ட்ராக் லான்ச்சோ எல்லா விஷயங்களும் வேலை வரையா ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் 2nd பேஸ்ட் ஆன் முடிவு பண்ணோம். இந்த படத்தோட தியேட்டர்கள் ரிலீஸ் வந்து 4th முடிவு பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கான வேலைகள் மும்முரமாக போயிட்டுருக்கு. இந்த பாயும் புலி வந்து எனக்கு என் கெரியரில் ஒரு மிக முக்கியமான படமாக அமையும் நான் நம்புகிறேன். ஒன்று, நான் 2 முறை நான் போலீஸ் கதை பண்ணியிருந்தேன். 3rd முறை ஒரு, அதாவது ஒரு ஒரு டைரக்டரோட வேலை செய்யும்போது அவரோட பெஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் எப்போவுமே நான் வேலை செய்வேன். காம்பினேஷன் ரிப்பீட் பண்ணும்போது சுசியை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது 100% உண்மை. அதுக்கு அது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் படம் பார்க்கும்போது உணர்வீங்க. இது இட்ஸ் கோயிங் டு பி சுசீந்திரன்ஸ் கெரியர் பெஸ்ட். ஏன்னா எல்லா வகையிலையும் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாநாயகனாக நடிக்கும்போது அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து சிறப்பாக அமையணும். ஏன்னா அதுதான் மனசில் பதிவாகும் தியேட்டர் விட்டு வெளில போகும்போது. அந்த வகையில் நான் எனக்கு பாண்டி நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கொடுத்துருந்தார். இன்ஃபேக்ட் மை ரீஎன்ட்ரின்ற மாதிரி இருந்தது ஒரு நடிகனாக இந்த இண்டஸ்ட்ரி பாண்டி நாடு. அந்த வகையில் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பாக பேசப்படும். இட்ஸ் அ சோல் ஸ்டேரிங் ஃபிலிம். இந்த விழா நாயகன் இம்மானுக்கு நான் கண்டிப்பாக நான் நன்றி சொல்லியே ஆகணும். அதே மாதிரி தான் சுசி எப்போ கம்போசிங் போகும்போது கண்டிப்பாக இம்மான் வந்து அவரோட பெஸ்ட் டெஃபினட்டாக நம்மளுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் இந்த காத்துட்டு இருந்தேன். எல்லா 5 பாடல்களும் உண்மையாக சொல்லப்போனால் சிலுக்கு மரமை விட எனக்கு யார் அந்த முயல் குட்டி தான் என்னோட ஃபேவரட். இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ் ஆஃப் திஸ் இயர் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் டி இமான். இப்போ இந்த சிலுக்கு மரமே அப்படின்ற ஒரு ட்ராக் ஃப்ரம் பாயும் புலி இது இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். லிசன் டு திஸ் ட்ராக் அண்ட் ஹோப் யூ வில் என்ஜாய் இட். வைரமுத்து சாரோடைய வரிகளில் திவ்யா குமார், ஷாஷா திருப்பதி அண்ட் சரண்யா கோபிநாத் இந்த 3 பேர் சேர்ந்து இந்த சாங்கை பாடியிருக்காங்க. அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் வில் லவ் இட். சிலுக்கு மரமே சில்லென்று பூக்க வா. வணக்கம். பாயும்புலி படத்துடைய சிங்கிள் ட்ராக் இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம், சிலுக்கு மரமே. இந்த படத்துடைய எல்லா பாடலுக்குமே வந்து வைரம் சார் எழுதியிருக்காரு, இம்மா சார் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் 2nd பிளான் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். விஷால் பக்கத்தில் உட்காந்து சிங்கிள் ட்ராக் தான், அதனால் வந்து நிறைய பேச வேணாம், ஆடியோ லைன்ல வச்சுக்கலாம்னு சொன்னாப்படி. அதனால் எனக்கு வந்து பாயும்புலின்னு சவுண்டு மட்டும் எனக்கு வந்து பாகுபலி மாதிரியே கேட்குது. இப்போ பாசிட்டிவாக போயிட்டு இருக்கிற படமாக இருக்குது, அதனால் அதே சத்தத்தில் கேட்குற மாதிரி தோணுது. அதே மாதிரி வெற்றி இந்த படம் அமையணும்னு வேண்டிக்கிறேன். தமிழ் மூவிஸ் .com நேயர்கள் வணக்கம். நான் ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் பேசுகிறேன். இது நான் சுசீந்திரன் சார் கூட சேர்ற ஃபஸ்ட் ஃபிலிம். விஷால் சார் கூட, மதன் சார் கூட, சிவா சார் கூட எல்லாருமே கூட இது என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம். இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும்ன்றது எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை உண்டு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு நல்ல படத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிற கொடுக்க போகிற ஜெயந்த மூவிஸ் மதன் சாருக்கும் சிவா சாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள். எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் இமான நமக்கு நல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் விசால் சார், பூஜை பாண்டிய நாடு அடுத்தடுத்து நான் எல்லா படத்தையும் விசால் சார் நடத்திக்கிட்டே இருக்கு, நடிக்க போகிறேன். பேப்பரில் விசால் சார் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு கண்டிப்பாக நான் இருப்பேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அதனால் விசால் சார் ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்கள்கிட்ட இப்போ பேசுகிறது வந்து பாயும் புலி ஃபங்க்ஷன்லேருந்து இந்த படத்தில் நானும் வேலை செஞ்சுருக்கேன். பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஒரு நல்ல அற்புதமான ஃபாதர் கேரக்டர் கொடுத்துருக்கார். ரொம்ப மனநிறைவோடு செஞ்சுருக்கேன். அது உங்களுக்கு மனநிறைவு கொடுக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். இங்கே வந்துருக்கக்கூடிய
எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துக்கு உண்மையாக சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் நாள் பூஜைக்கு போனது தான் நான். அப்புறம் ஒரே ஒரு நாள் அந்த பாட்டு ஷூட்டிங் போய் பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி படம் முடிஞ்சிச்சு, இன்றைக்கி படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் எங்கள் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே, அது மெயினாக சிவா சார் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. விஷால் சார் டெய்லி நைட் பேசுவாங்க, சார் எப்போமாவது வாங்க செட்டுக்கு அப்படிம்பாங்க, நீங்கள் இருக்கீங்க சார் அப்புறம் என்னென்னு. இன்றைக்கி ஒரு திரும்ப ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்காங்க. விஷால் சார் கூட சொல்லப்போனால் இது எனக்கு நாலாவது படம். பூஜை நாங்கள் பண்ணோம், நான் சூப் மனிதன், பாண்டிய நாடு எல்லாமே ஹிட் படம். இப்போ இன்னொரு படம் கொடுத்துருக்காங்க, அடுத்த படமும் கண்டிப்பாக அவர் கூட பண்ணணும்னு பேசிகிட்ருக்கோம். பாக்கி அந்த கேமராமேன் அப்புறம் மியூசிக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நாலு அஞ்சு பாட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்குது. அவர் இமாம் சார், சூரி சார், எல்லாருக்கும் டோட்டல் டீமுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். சில்லுக்கு மரமே, சில்லுக்கு மரமே, சில்லுன்று பூக்கவா.